ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இஸ்ரேல் வானத்தில் அதிசயமாக பறந்த 3 போர் விமானங்கள் யாருமே உரிமை கோரவில்லை, ஆனால் இஸ்ரேலால் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய நேரடி தாக்குதலால் இந்த போர் நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரியே மிகப்பெரிய ஒரு போராக மாறிவிட்டது. இந்த போர் இப்ப இஸ்ரேல் ஈரான் போராக மாறிவிட்டது. ஈரானின் ப்ராக்சிஸ், ஈரானின் பினாமிகள் இஸ்ரேலை சுற்றி 4 பக்கமும் தாக்கும். ஆனால் இஸ்ரேல் தனியாக நின்று இந்த பினாமி அமைப்புகளையும் ஈரானையும் தாக்க வேண்டும். இந்த சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கக்கூடிய 2 முக்கியமான கேள்விகள் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஈரானின் நேரடி தாக்குதலை அல்லது இப்படிப்பட்ட ஒரு பெரிய நீண்ட போர் நிலைமையை இஸ்ரேல் எப்படி கையாளப் போகிறது, அது போலவே இஸ்ரேல் எப்படிப்பட்ட தாக்குதலை ஈரான் மீது செய்யப்போகுது, அதை எப்படி ஈரான் கையாளப் போகிறது, இஸ்ரேலும் ஈரானும் எப்படிப்பட்ட தாக்குதல்களை செய்ய போகிறார்கள், எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்று கேட்டால், சிம்பிள், ஈரான் வில் கொலாப்ஸ் லைக் அ பேக் ஆஃப் கார்ட்ஸ். இதில் ஈரான் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குமா என்ற கேள்விக்கு இடமே கிடையாது. ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலின் எதிரி நாடுகள் மட்டுமல்ல, அரபு நாடுகளும் சரி, அரபு அமைப்புகளும் சரி, தீவிரவாத அமைப்புகளும் சரி, இந்த போரில் எல்லா பார்பேரியன்ஸ், சுய அறிவில்லாத தீவிரவாதிகள் மற்றும் எர்டோகன் போன்ற சிந்திக்க தெரியாத சுயநலமான மற்ற மிடில் ஈஸ்ட் தலைவர்களும் இஸ்ரேலுக்கு எதிராக வேண்டுமென்றே குதிப்பார்கள். த ஒன்லி ரீசன் இஸ் அவர்கள் யூதர்கள் என்ற ஒரு இன வெறி. இது மத அடிப்படையிலான போர் கூட கிடையாது, இது ஒரு இனம் அடிப்படையிலான போர். அதனால்தான் மொத்த அரபஸ் மற்றும் மற்ற மிடில் ஈஸ்ட் நாடுகள் இஸ்ரேலை மொத்தமாக அழிக்க முயற்சி செய்கிறார்கள். நீங்களே பாருங்க, துருக்கி, கத்தார், சிரியா, ஜோர்தான், லெபனான், ஈராக் அண்ட் ஈரான், இது ஒரு பெரிய தீவிரவாத கூட்டணி. இப்படி ஒரு பெரிய ஹாஸ்டைல் கூட்டணிக்கு எதிராக ஒரு சிங்கிள் என்டிட்டி இஸ்ரேல். ஓகே, இப்ப ஈரான் எப்படிப்பட்ட தாக்குதலை செய்தாலும் அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் உடனடியாக எதிர்த்தாக்குதலை செய்யும். ஈரான் ஏற்கனவே செய்த தாக்குதலுக்கும் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் ஒரு பதிலடி தாக்குதலை செய்ய தயாராகிறது என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. நேற்று முன்தினம் இரவு ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கிய 181 பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் பாதிப்பே இல்லை என்றும், அமெரிக்காவால் அது ஒரு டிஃபீட்டட் அண்ட் இன்எஃபெக்டிவ் அட்டாக் என்று ரிப்போர்ட் வெளியிடப்பட்டது. அதாவது 2வது முறையாக ஈரான் ஒரு வேஸ்ட் அட்டாக் நடத்தியுள்ளது என்பது அமெரிக்காவின் ரிப்போர்ட். இஸ்ரேல் சொல்லுது, ஒரு சில ஏவுகணைகள் இஸ்ரேல் நாட்டின் ஒரு சில முக்கியமான ஏர்பேஸ் போன்ற பகுதிகளில் விழுந்தது எனவும், ஆனால் அதனால் அதிகமான பாதிப்பு ஒன்றுமே இல்லை என்றும் இஸ்ரேல் ரிப்போர்ட் வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்பே இஸ்ரேல் இனிமேல் மனித உயிர் அல்லாமல் இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய எந்த அசெட், சொத்து சம்பந்தப்பட்ட பாதிப்பு டீடைல்ஸ் வெளியிடப்படாது என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த ரிப்போர்ட்ஸ் அனைத்துமே தற்போது சென்சார் செய்யப்படுகிறது. பட் நீங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி ஈரான் இஸ்ரேல் மீது அனுப்பிய 300 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் மற்றும் க்ரூஸ் அமைப்புகளால், ஏவுகணை அமைப்புகளால் ஒரு பாதிப்பும் கிடையாது. எனவே அது போரின் அடிப்படையில் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்பட்டது. ஆனா இப்ப இந்த முறை ஈரான் 180 அதிவேக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மட்டுமே அனுப்பியது. சென்ற முறை செய்த தாக்குதலை விட இது ஒரு மாறுபட்ட தாக்குதல் என்பது உண்மை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தாக்குதலில் ஈரான் ஒரு சில ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் கூட பயன்படுத்தி இருக்கலாம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. 2 வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா ஈரானிடம் இருக்கும் ஏவுகணைக்கான ஒரு டேட்டா, மொத்த ரிப்போர்ட் வெளியிட்டது. அந்த ரிப்போர்ட்டில் மிடில் ஈஸ்ட் ரீஜன்லேயே அதிகமான ஏவுகணைகள், மிகப்பெரிய அளவிலான மிக சக்தி வாய்ந்த மிசைல்ஸ் ஈரானிடம் இருப்பதாகவும், அதிலும் குறிப்பாக கிட்டத்தட்ட 3000 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஈரானிடம் இருப்பதாக அமெரிக்கா ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டது. கண்டிப்பாக அதை விட அதிகமாக ஈரானிடம் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு. இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணையை இன்டர்செப்ட் செய்வது, இடைமறிப்பது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. அது மட்டுமல்ல, ஈரானின் யமாத் மற்றும் காதர் ஏவுகணைகள் கிட்டத்தட்ட 12 நிமிடங்களில் 4600 மைல் வேகத்தில் சென்று தாக்கும் சக்தி கொண்டு, மேலும் ஹைப்பர்சானிக் ஃபதே 2 அதிகபட்சமாக 10,000 மைல் வேகத்தில்
டிராவல் செய்யக்கூடிய மிசைல் ஈரானிடம் இருப்பதாக ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஊடகங்களில் அதிகமான பேர் கேட்கிறது, இந்த மாதிரியான தாக்குதல் நடக்கும்போது இஸ்ரேலின் அயன்டோமுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எதையும் இன்டர்செப்ட் செய்யலை என்ற பரவலான கேள்வி. இவர்கள் நினைக்கிற மாதிரி அயன்டோம் வர்றப்போற எல்லா ஏவுகணைகளையும் இன்டர்செப்ட் பண்ணுற மிசைல் சிஸ்டம், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது. எல்லா மிசைலையும் அயன்டோமால தாக்கி அழிக்க முடியாது, அதனுடைய பர்பஸ் அது கிடையாது. சிம்பிள் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், அதாவது குறைந்த தொலைவில் இருந்து, அதாவது 20 முதல் 25 கிலோமீட்டர் தூரத்தில், லோ ஆல்டிடியூட், அதாவது குறைந்த உயரத்திலிருந்து வரக்கூடிய ராக்கெட்ஸ், சின்ன சின்ன ஏவுகணைகள் மட்டுமே இந்த அயன்டோமால் தாக்கி அழிக்க முடியும். அப்படிப்பட்ட ஏவுகணைகளை மட்டுமே எதிர்த்து தாக்கி அழிக்கக்கூடியது தான் அயன்டோம். மிலிட்டரி வட்டாரத்தில் இது ஒரு பேசிக் நாலேஜ். இது பெரும்பாலும் காசாவிலிருந்து ஹமாஸால் ஏவப்பட்ட ராக்கெட்டுகளை எதிர்த்து தாக்கி அழிக்க பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரியே ஹெசபல்லா ஏவக்கூடிய ராக்கெட்டுகளை எதிர்த்து தாக்கி அழிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பாலிஸ்டிக் அல்லது அதிநவீன சூப்பர்சானிக் மிசைலை தாக்குவதற்கு அயன்டோம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவதில்லை, பயன்படுத்த முடியாது. அது வானத்தில் கல்லறிந்த கதையாகிவிடும். ஏன்னா பெரிய பெரிய மிசைலை தாக்குவதற்கு அதற்கு சரிசமமான பவர் இருக்கக்கூடிய மிசைல் வச்சுதான் இன்டர்செப்ட் பண்ண முடியும், இடைமறிக்க முடியும். நீங்க அயன்டோம்ல பயன்படுத்துகிற மிசைலை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம சொல்லக்கூடிய லாஜிக். எனவே பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராக அமெரிக்கா, இஸ்ரேலிய இரண்டு நாடுகளும் சேர்ந்து உருவாக்கிய Aero 3 மற்றும் Aero 2 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல் அமைப்புகளை பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்துகிறார்கள். இது பாலிஸ்டிக் போலவே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த எல்லா மிசைல்களையும் தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி இந்த Aero 2 and 3 இருக்கு. நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், சின்ன மிக குறுகிய தொலைவில், ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க, மிக குறுகிய தொலைவில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை அழிக்கிறதுக்குத்தான் அயன்டோம். அதை விட கொஞ்சம் தூரம் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஆல்மோஸ்ட் 200 முதல் 250 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரக்கூடிய மிசைலை அழிக்க டேவிட் ஸ்லிங்க் அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ், ஏர்கிராப்ட்ஸ், ட்ரோன்ஸ் போன்ற ஆயுதங்களை கண்டுபிடிச்சு அழிக்க பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு மேலே எப்படிப்பட்ட தூரமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பெரிய ஏவுகணையாக இருந்தாலும், அந்த பெரிய பெரிய ஏவுகணைகளை அழிக்க Aero 2 and Aero 3 டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இது பொதுவாக க்ரூஸ் மிசைல்ஸ் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் எந்த அதிநவீன சூப்பர்சானிக் மிசைலை கூட இன்டர்செப்ட் பண்ணி தாக்கி அழிக்கக்கூடியது. இப்போ கூட இந்த முறை ஈரான் இஸ்ரேலுக்கு அனுப்பிய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அதிகமானவற்றை இந்த Aero 2, Aero 3, இந்த டேவிட்ஸ்லிங், இந்த ஏவுகணைகள் அமைப்புகள் தான் எல்லாமே இன்டர்செப்ட் செய்தது. இப்போ இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இது மாதிரியான பெரிய பெரிய மிசைல்ஸ் எல்லாமே நவீனமாக இருப்பதால் இதை இன்டர்செப்ட் செய்ய தேவையான மிசைல்ஸ் அதிக எண்ணிக்கையில் கிடைப்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. அந்த அளவுக்கு இது டெக்னாலஜிக்கலி மோஸ்ட் அட்வான்ஸ்ட். அதோட விலை மதிப்பு நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அதுவும் இந்த மாதிரியான போர் நடக்கக்கூடிய நேரத்தில் எந்த நாடாக இருந்தாலும் இது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஒரு ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம் அமைப்பில் ஒரு முறை மிசைல் ரிப்ளனிஷ் பண்றதுக்கு $3.5 million பணம் செலவாகுது. டேவிட் ஸ்லிங் இன்டர்செப்டுக்கு ஒரு முறை மிசைல் ரிப்ளனிஷ் செய்ய $1 million செலவாகும். நீங்களே பாருங்க, இது மாதிரி 100, 150, 200 அதற்கு மேற்பட்ட மிசைலை வச்சு அட்டாக் பண்ண ஒவ்வொரு மிசைலுக்கும் நூற்றுக்கணக்கான $1 million செலவழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்ப கணக்கு பாருங்க, ஹமாஸ் மற்றும் ஹெசபல்லா இதுவரை தாக்கிய ராக்கெட்டுகளுக்கு இஸ்ரேல் எவ்வளவு பணம் செலவழித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த போர் நெருக்கடியில் பொருளாதார சிக்கலும் ஏற்படும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இருந்தாலும் இது மாதிரியான தீவிரவாதிகளை ஒழித்து கட்ட இஸ்ரேலுக்கு அவர்களிடம் இருக்கும் டெக்னாலஜிக்கும், அட்வான்ஸ் ரேடாருக்கும், லேசர் டெக்னாலஜிக்கும், இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் உலகத்தில் யார்கிட்டையுமே கிடையாது. எனவே இப்ப இருக்கக்கூடிய கேள்வி, இதே மாதிரியான தாக்குதலை இஸ்ரேல் ஈரான் மீது செய்தால் ஈரானால் தாக்கி பிடிக்க முடியுமா, சமாளிக்க முடியுமா என்று கேட்டால் வாய்ப்பே கிடையாது. இஸ்ரேலின் போர் விமான சக்தியை ஈரானால் எந்த விதத்திலும் சமாளிக்க முடியாது. இஸ்ரேலின் விமானப்படையின் சக்திக்கு ஈரான் இணையே கிடையாது. இஸ்ரேல் போர் விமானம் பயன்படுத்தி ஈரானுக்குள் தாக்குதலை செய்தால்
இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய F-35 ஸ்டெல்த் ஏர்கிராப்ட். இது மாதிரியான போர் விமானம் பயன்படுத்தி ஈரானுக்குள் தாக்குதலை செய்தால் கொலாட்ரல் டேமேஜ் சொல்ல முடியாத அளவுக்கு ஈரானுக்கு வரும். அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நசரல்லா கொலை. ஓகே, இஸ்ரேல் பாலிஸ்டிக் மிசைல் அனுப்பினால் ஈரானால் தடுக்க முடியுமா என்று கேட்டால் வாய்ப்பே கிடையாது. அதற்கான டிஃபென்ஸ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேல் அளவுக்கு ஈரானிடம் கிடையவே கிடையாது. இஸ்ரேலின் ஏ2 சர்ஃபேஸ் ஏவுகணை தாக்குதலை ஈரானால் எந்த வழியிலும் எதிர்கொள்ள முடியாது. அதற்கான டெக்னாலஜி, அதற்கான ரேடார்ஸ், அதற்கான மிசைல்ஸ், அதற்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரானிடம் கிடையவே கிடையாது. ரஷ்யாவாலும் அதற்கான உதவியை செய்ய முடியாது. எத்தனை S-300 S-400 மிசைல் சிஸ்டம் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவிடம் இருந்து ஈரானுக்கு அனுப்ப முடியும் சொல்லுங்க. அப்படி பார்த்தால் ஈரான் சாம்பலாகிவிடும். இந்த போரில் ஈரான் முடிந்தவரை அவனிடம் இருக்கக்கூடிய நவீன பாலிஸ்டிக் மிசைல்ஸ் போன்ற பெரிய பெரிய மிசைல்ஸை யூஸ் பண்ணுவான். ஆனால் இஸ்ரேலுக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து வந்துவிடார். ஆனால் இஸ்ரேல் செய்யக்கூடிய எந்த தாக்குதலையுமே ஈரானால் எதிர்கொள்ள முடியாது. நீங்களே நினைச்சு பாருங்க, இதே மாதிரி ஒரு 200 மிசைல்ஸ் வந்து இஸ்ரேலிடமிருந்து ஈரானுக்கு போயிருந்தால் தற்போதைக்கு கால் பங்கு ஈரான் அழிந்திருக்கும். இதற்கிடையில் அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் கொடுக்கும்னு நேற்று சொல்லியிருந்தது. ஆனால் இன்னைக்கு பேச்சை மாத்திட்டான். ஆனால் நான் சொல்றேன், இஸ்ரேலுக்கு யாருடைய உதவியுமே தேவை கிடையாது. மிடில் ஈஸ்டுக்குள்ளேயே போர் நடக்கிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. மொசாட் மட்டும் இருந்தாலே போதும். எவன் எவன் எங்க எப்படி காலியாகிறன்னு யாருக்குமே தெரியாது. ஐடிஎஃப் இன்னைக்கு காலையில், நீங்க இப்ப எந்திரிக்கிறீங்க, இன்னைக்கு காலையில ஒரு பெரிய ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. 3 ஏர்கிராப்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யாருடைய ஏர்கிராப்ட்ஸ்னு இன்னும் தெரியல. ஐடிஎஃப் சேஸ் டவுன் 2 ஹாஸ்டைல் ஏர்கிராப்ட்ஸ் வித் a third landing in an open area near Tel Aviv suburb of Batyam. Tel Avivல இருக்கக்கூடிய பேட்யாம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான இடத்துல ஐடிஎஃப் யாருக்கு ஏர்கிராப்ட்னே தெரியாத 3 ஏர்கிராப்டை அட்டாக் பண்ணி கீழே டவுன் பண்ணியிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஏர்கிராப்டினால யாருக்கு எந்த காயமுமே கிடையாது. அந்த 3வது ஏர்கிராப்டை அழித்ததில் ஒரு சில பேர் இது ட்ரோன்னு சொல்கிறாங்க. ஐடிஎஃப்ஏ ஒரு ரிப்போர்ட்டில் இதை ஏர்கிராப்ட்னு சொல்லியிருக்கு, இன்னொரு ரிப்போர்ட்டில் ட்ரோன்னு சொல்லியிருக்கு. ட்ரோன் அப்படியா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா சின்ன ஏர்கிராப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை யார் அனுப்புனாங்க அப்படின்னு இதுவரைக்கும் யாருமே உரிமை கோரலை. ஆனால் இஸ்ரேல் அழித்திருக்கு. இதே மாதிரி வேறு எந்த நாட்டிலேயாச்சும் போச்சுன்னா யாருக்குமே எந்த மக்களுக்குமே எந்த ஆபத்தும் இல்லாமல் இப்படி 3 ஏர்கிராப்டையும் அழிக்க முடியும்னு சொல்கிறீங்க? இஸ்ரேலால் முடியும். அதாவது இந்த 3 ஏர்கிராப்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஏர் ரைட் சைரன்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு. கோலன் ஹைட்ஸ் கம்யூனிட்டி அந்த பகுதி முழுவதுமாக, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் ஹெசபல்லா அட்டாக் பண்ணி 12 குழந்தைகள் இறந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதே பகுதியில் ஏர் ரைட் சைரன் எல்லாமே இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதுவரைக்கும் இந்த 3 ஏர்கிராப்டையும் தாக்கி அழித்ததில் யாருக்கும் எந்த காயமும் வந்ததாக ரிப்போர்ட் இல்லை. நேற்று சொல்லிச்சு அமெரிக்கா, வி வில் ஹெல்ப் இஸ்ரேல் எக்ஸாக்ட் சிவியர் கான்சிக்வன்சஸ் ஃபார் ஈரான் ஃபார் இட்ஸ் மிசைல் அட்டாக். ஈரான் செஞ்ச ஏவுகணை தாக்குதலுக்காக இஸ்ரேலுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்ததோ அதை விட்டு அதிகமாக, அட்லீஸ்ட் எக்ஸாக்ட்லி சேம் ஆபத்து கான்சிக்வன்ஸ் ஈரானுக்கு வரக்கூடிய அளவில் தாக்குதல் செய்ய அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவும் அப்படி நேற்று சொல்லியிருந்துச்சு. இன்னைக்கு இந்த பைடன் சொல்றாப்புல அப்படியெல்லாம் உதவி செய்ய முடியாது. இஸ்ரேல் தாக்கட்டும், இஸ்ரேல் ஈரானை தாக்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் சைட்ஸையோ இஸ்ரேல் விரும்புற மாதிரியான எல்லா தளங்களையும் டார்கெட்டையும் இஸ்ரேல் தாக்குறதுக்கு, ஈரான்ல தாக்குறதுக்கு அமெரிக்கா உதவி செய்யாது அப்படின்னு மொத்த பிளேட்டையுமே உள்டா மாத்தி போட்டுட்டா. இதைத்தான் நான் நேற்று நைட்டு வீடியோல சொல்லியிருந்தேன், அமெரிக்கா இப்படித்தான் செய்யும். ஆனா இஸ்ரேல் தொடர்ந்து சொல்லக்கூடியது, இஸ்ரேல் மல்லிங் அட்டாக்ஸ் ஆன் ஈரான் ஆயில் ரிக்ஸ் நியூக்ளியர் சைட்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு மிசைல் அட்டாக். மிகப்பெரிய ஃபினான்சியல் லாஸ், மிகப்பெரிய நிதி இழப்பு ஏற்படக்கூடிய அளவில் ஈரானை இஸ்ரேல் தாக்கும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிக்கிட்டே இருக்கு. நியூக்ளியர் சைட்டை தாக்கும், அவனுடைய எல்லா ஆயில் ஃபெசிலிட்டியும், ஆயில் ரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, எல்லா ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் தாக்குவதாக சொல்லியிருக்கு. முதல் முறையாக லெபனனுக்குள்ள ஐடிஎஃப் ஃபோர்ஸ் போனதில் ஏற்கனவே 8 ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஐடிஎஃப்ஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக ஐடிஎஃப் சோல்ஜர்ஸுக்கு இவ்வளோ பெரிய இழப்புகள் வராது. நீங்கள் பாருங்க, ஈரான் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு எப்படியாச்சும் ஒரு பேலன்ஸ் வரணும்.
இஸ்ரேல் வந்து நசரல்லாவை கொல்லுது, ஹானியபை கொல்லுது, ஈரானுடைய பெரிய பெரிய தளபதிகளை கொல்லுது. அன்னைக்கே நசரல்லாவை கொன்னப்ப காமினியோட வலது கையுன்னு சொல்லலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், காமினி ரொம்பவும் நம்பக்கூடிய ஒரு ஈரான் தளபதி, அதே அந்த பியூரோ தலைநகர் பில்டிங்கில் ஹெசபல்லாவோட ஹெட் ஆஃபீஸில் ஹெட் குவார்ட்டர்ஸில் நசரல்லா கூட இருந்திருக்கான். அவனும் அன்னைக்கு இறந்தான், உங்களுக்கு தெரியுமில்ல. எனவே ஈரான் ரொம்பவும் பதறி போயிருக்கு. காமினி போன சனிக்கிழமைக்கு ஒரு பெரிய பதுங்கு குழியில் போனவர் தான், இன்னும் வெளியே வரல. உள்ளே இருந்துக்கிட்டே தான் எல்லா கமாண்டும் ஆர்டர் பண்ணுறாரு, எல்லா தாக்குதலும் செய்ய சொல்கிறாரு. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் பதுங்கு குழியிலிருந்து தான் வருது, பங்கர்லேருந்து தான் வருது. சாட்டர்டே உள்ளே போனவர், இன்னும் வெளியே வரல. சாப்பாடு மட்டும்தான் உள்ளே போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ கண்டிப்பாக பதிவு செய்வோம் ரொம்ப சீக்கிரத்தில். அதாவது இஸ்ரேலின் உளவு அமைப்பு, முக்கியமாக இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு, உலக அளவில் ஹெசபல்லாவாக இருக்கட்டும், ஈரானுடைய இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஃபோர்ஸாக இருக்கட்டும், குரூப்பாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு மொசாட் ஊடுருவி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை, ஒரு முக்கியமான ஒரு வீடியோவை கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த மூணு ஏர்கிராஃப்ட் யாருடைய ஏர்கிராஃப்ட்டுன்னு கிளைம் பண்ணுறதுக்கே ஒருத்தனுக்கு வக்கில்ல, தைரியம் இல்லை. ஏன்னா மறு அடி பதிலடி உடனடியாக விழும் பார்த்தீங்களா. நீங்கள் நினைக்கலாம் ஈரானை இன்னும் ஏன் இஸ்ரேல் தாக்கலை அப்படின்னு. செய்யக்கூடிய தாக்குதல் இதுவரைக்கும் வரலாற்றில் ஈரான் எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலாக இருக்கணும், அது அமெரிக்கா உதவி செய்யுதோ இல்லையோ. இஸ்ரேல் தாக்கக்கூடியது ஈரான் வரலாற்றில் இதுவரை அனுபவிக்காத எதிர்பார்க்காத தாக்குதலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கக்கூடிய நேரம். நீங்கள் பாருங்கள் அந்த தாக்குதல் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும் இதைத்தான் எஸ்கே சொன்னாப்பில் அப்படின்னு. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது, முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆக மொத்தம் ஆல்மோஸ்ட் 500-600 பேலிஸ்டிக் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் பயன்படுத்தி ஈரான் இஸ்ரேலை தாக்கியாச்சு. இன்னும் இஸ்ரேல் ஈரானை ஒன்றுமே பண்ணலை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு வருடமாக ஹமாஸ், ஹெசபல்லா, ஹவுதி இவனுங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த இஸ்ரேல் ஈரானை ஏதாச்சும் ஒன்று பண்ணிச்சா? நீங்களே சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கா? அவன் 500 மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்கியிருக்கான். இந்த அமெரிக்கா வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இஸ்ரேல் இதுவரைக்கும் அமைதியாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ இஸ்ரேலே சொல்லிருச்சு, இனிமேல் எவன் சொன்னாலும் இஸ்ரேல் கேட்காது அப்படின்னு. நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இஸ்ரேல் ஈரானை மொத்தமாக அழிக்கப் போகுது, ஈரான் இதுவரை வரலாற்றில் பார்க்காத தாக்குதல் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா கடிக்க வர பாம்பை கண்டிப்பாக அடிக்கணும், ஏன்னா அது நச்சுப்பாம்பு, விஷப்பாம்பு, சரியா, பேய். அந்த பேயை அழிக்கணுமா வேண்டாமா, அதுதான் இஸ்ரேல் செய்ய போகுது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை வே ஃப்ரம் சுரேஷ். Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. As I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பார்த்துக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.